வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். சுவிசேஷ வேலை செய்கிறதுன்னா என்ன? இயேசாமியை பற்றி எல்லாருக்கும் சொல்கிறது, ட்ராக்ஸ் கொடுக்கறது, ஹாஸ்பிட்டல் விசிட், ஜெயில் விசிட், இதெல்லாம் போகிறது, இதெல்லாம் தான் சுவிசேஷ வேலை அப்படின்னு சொல்கிறோம். உண்மைதான், இதெல்லாம் சுவிசேஷ வேலைகள் என்கிற பட்டியலில் வரும். இன்னும் மொத்தமாக ஒட்டுமொத்தமாக கிறிஸ்பாக சொல்லணும்னு சொன்னால், கர்த்தருடைய அன்பை பிரதிபலிக்கிற எல்லா செயலுமே சுவிசேஷ வேலை தான். கடவுள் எனக்கு காண்பித்த அன்பை சக மனிதனுக்கு பிரதிபலிக்கிற எந்த வடிவமாக இருந்தாலும், எந்த செயலாக இருந்தாலும் அது சுவிசேஷ வேலை தான். ஆனால் இந்த சுவிசேஷகனுக்கு நிறைய டெஃபினிஷன், நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அல்லது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, இந்த ஏசாயா 52:7 ஒரு செய்தி வருகிறது. சுவிசேஷகன்னா யாருன்னா, அங்கே சொல்லப்படுகிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார்னு சொல்கிறவன் தான் சுவிசேஷகன். ஒரு நாலு வேலை. சுவிசேஷ வேலைன்னா என்னென்னா, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார்னு சொல்லணுமா? இதெல்லாம் சொன்னாதான் சுவிசேஷகன். அதை அண்மையில் திருவிவிலியத்தில் அதை இன்னும் கொஞ்சம் சுருக்கி எளிமையாக ரொம்ப அழகாக, நற்செய்தி அறிவித்தல், நல்லுறவை பலப்படுத்துதல், நலம் தரும் வாழ்வை உரைத்தல், விடுதலையை அறிவித்தல் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது சுவிசேஷ வேலைன்னு சொன்னாலே இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அடிப்படை என்னென்னா, சமாதானத்தை ஏற்படுத்துதல். சமாதானத்தை ஏற்படுத்துகிற எல்லா வேலையும் சுவிசேஷ வேலை தான். இன்றைக்கி திருச்சபைகளில், பள்ளிகளில், பணியாற்றுகிற இடங்களில், நாம் வாழுகிற பகுதிகளில், நம் நாட்டில், நம் தேசத்தில் எவ்வளவு சமாதான குறைவு இருக்கிறது. எனவே சுவிசேஷ வேலைன்னா முதல்ல என்ன, நீ ஏசாமியை பற்றிலாம் சொல்ல வேணாம், எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் சமாதானத்தை ஏற்படுத்து, அதான் முதல் சுவிசேஷ வேலை. சமாதானத்தை ஏற்படுத்தி நல்லுறவை பலப்படுத்தணும்னு சொல்கிறேன். விடுதலையை அறிவித்தல், இவையெல்லாம் தான் சுவிசேஷ வேலை. ஆகவே சுவிசேஷ வேலையிலுங்கிறது வெறுமை பைபிள் எடுத்துகிட்டு போய் ஏசாமி இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு அவர் சொன்னதை திருப்பி சொல்லி கொண்டிருப்பதல்ல, சமாதானத்தை ஏற்படுத்தி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்தல். நற்காரியங்கள்னா நல்ல புத்தி சொல்கிறது, அது கூட ஒரு சுவிசேஷ வேலை தான்டா. உன் ஃப்ரெண்டோ உனக்கு தெரிஞ்சவங்களோ தப்பாக போகும்போது டே இப்படி போகாத அப்படின்னு அவனுக்கு நற்காரியங்களை சொல்லுதல் கூட ஒரு சுவிசேஷ வேலை தான். ட்ராக்ஸ் கொடுக்கறதான் இல்லை, பாட்டு பாடுறதான் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஜெபம் பண்ணுறதில்ல, எங்கே பிரிவினை இருக்கிறதோ அங்கே சமாதானத்தை ஏற்படுத்தி நற்காரியங்களை நீ சுவிசேஷமாக அறிவி, அவனுக்கு நல்ல புத்தி சொல்லு. அடுத்து ரட்சிப்பை பிரஸ்தாவப்படுத்த, ரட்சிப்பு தான் இந்த உலகத்தில் முக்கியம் அப்படிங்கிறத அவனுக்கு எடுத்து சொல்லு. அதுக்கப்புறம் சொல்லு, ரட்சிப்பு எங்கே தேர்டு தான் வருது, ரட்சிப்பு முக்கியம்னு சொல்லு. இந்த ரட்சிப்பை சொல்லுத்துறவர் கொடுக்குறவர் யார்? கடவுள், உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த ஆர்டரில் அழகாக ஏசாயா சொல்லியிருக்கார். ஆக காஸ்பல் ஒர்க்குனா முதல்ல சமாதானத்தை ஏற்படுத்து, நல்ல ஆலோசனை சொல்லு, அதுக்கப்புறம் ரட்சிப்பை பற்றி சொல்லு, அந்த ரட்சிப்பை கடவுள் கொடுக்குறான்னு சொல்லு என்கிற படிநிலைகளை ஏசாயாவில் நாம் பார்க்கிறோம். எனவே சுவிசேஷ வேலை என்பது இன்றைக்கு நாம் செய்கிற ட்ராக்ஸ் கொடுக்குற, பாட்டு பாடுகிற, ஜெபிக்கிற இந்த வேலைகளோடு கூட இன்றைக்கு உலகத்தில் தேவையான சமாதானத்தை அறிவித்தல் தான் மிகப்பெரிய சுவிசேஷ வேலை என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.